வந்து மிகப்பெரிய சட்ட சட்டத்துக்கு வாசகர் சார். ஸோ வெற்றி தயாரிப்பாளர் லக்ஷ்மண் சார் அவர்களையும் பேசார். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சக்ஸஸ்க்கு வந்து முதல்ல எல்லாம் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த பேச்சு ஆரம்பிக்கிறோம். நன்றி. லபர் வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்ன ஐடியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நாங்கள் ஆர்டிஸ்ட்கெல்லாம் பேசும்போது ரொம்ப இன்வால்வ் ஆகி எல்லாரும் உள்ளே வந்தாங்க. இந்த டீமே வந்து உள்ளே வரும்போது கலகலன்னு ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி வந்துச்சு. டீமாக செட் பண்ணி உள்ளே வந்தபோது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஸோ இந்த டீம் இந்த ஷூட்டிங் முடிச்சு இதை பண்ணும்போது இந்த படமாக உருவாக்கி வந்து நிற்கும்போது இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை ஆக்டர்ஸுக்கும் அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு ஒரு கிராஃப்டில் இருக்கிற அத்தனை சீஃப்ஸுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதையில் சொன்ன டைரக்டர்லேருந்து ஷானோடைய மியூசிக் ஆகட்டும், மதனோட எடிட்டிங் ஆகட்டும், எல்லா விஷயமும் சார், ஆல் டெக்னீஷியன்ஸ், வீரமணி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ப்ரொடக்ஷன் ஹெட் கூட பால் பாண்டி அவர்கள், எங்கள் டீம்ஸ் அண்ட் முக்கியமாக வந்து ஹரிஷ் கல்யாண் பிரதர், தினேஷ் பிரதர், ஸ்வாசிகா சஞ்சனா, பிஎஸ்கே பிரதர், ஜென்சன் பிரதர், எல்லாருக்குமே வந்து ரொம்ப நிறைவான படமாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து பேர் சொல்கிற படமாக இதை அமைச்சது வந்து இறைவனுக்கு நன்றி. பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எல்லாரும் ப்ரெஸ்ல இருந்து ஆடியன்ஸ்ல இருந்து ஏகோபித்த வரவேற்பு கிடைச்ச ஒரு படமா வந்து கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவா இருக்கு. ஸோ இந்த வெற்றி வந்து இந்த டீமுக்கும் இதில் இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒரு ஒரு டெக்னீஷியனுக்கும் சீஃப்க்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ உழைப்பு உள்ள போயிருந்தீங்கன்னா ஜஸ்ட் நாட் ஒரு ட்ராமா இல்லை ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமுக்குள்ள ஒரு ஹியூமன் இமோஷன்ஸ் லவ் கலந்து சொல்லும்போது எந்த அளவுக்குல ப்ரொபோர்ஷனலாக சொல்லணும், எந்த எந்த அளவுக்கு சொன்னால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுல இந்த கதையை வந்து படமாக கொண்டு வந்து வெளியே நிற்கும்போது அதில் ஒவ்வொரு கிராஃப்ட்லேயும் எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய இன்வால்மெண்டல் கான்ட்ரிபியூஷன் இருக்குன்றது நாங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது. சின்ன படம் பெரிய படம் இல்லாமல் ஒரு ஒரு படத்துக்கு வந்து அந்த ஜானர் டிமாண்ட் அதனுடைய இன்வால்மெண்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இப்போ ஸ்லைட்லி காம்ப்ளிகேட்டட், பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியலாம் பட் ஸ்லைட்லி காம்ப்ளிகேட்டட். ஏன்னா ரெண்டு மூணு ஜானர் உள்ள கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய படமாக இருந்தது. ஸோ ஐ திங்க் இந்த ப்ராடக்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். அதனால் உங்களுடைய வரவேற்பு என்ன ஃபஸ்ட்டு உங்ககிட்ட போட்டு காட்டி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து நீங்கள் கொடுத்த அந்த என்கரேஜ்மெண்ட் தான் வந்து எனக்கு பெரிய பூஸ்டாக இருந்துச்சு. சரி நல்ல படத்தை எடுத்துட்டோம் அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் தியேட்டருக்கு போகும்போது ஆடியன்ஸ் அவங்க கொடுத்த வரவேற்பு வந்து மிகப்பெரிய வரவேற்பு. இறைவனுக்கு நன்றி. அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ராசிகிருஷ்ணவரம் சார் அவர்களுக்கும், எங்களுடைய பார்ட்னர்ஸ் ஹாட் ஸ்டார் அண்ட் விஜய் டிவி அவர்களுக்கும், ஓவர்சீஸ் பார்ட்னர்ஸ் யுனைடெட் இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் அவர்களுக்கும், கேரளா கர்நாடகா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஏவி மீடியா கன்சல்டன்சி அவர்களுக்கும் பெரிய நன்றிகள். என்னுடைய எல்லா படத்துலேயும் என்னுடைய எல்லா உழைப்புக்கும் வந்து எனக்கு ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்கிறது திரு வெங்கடேஷ் அவர்கள், என்னுடைய பார்ட்னர் அண்ட் கோ ப்ரொடியூசர். ஸோ அவருக்கு இந்த இடத்துல வந்து பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை இந்த கதையை நம்பி ஹரிஷ் கல்யாண் அண்ட் தினேஷ் அவர்கள் லீடாக பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி இல்லை. ரெண்டு ஹீரோஸ் நடிக்கிறாங்க, இந்த ஈகோஸும் இல்லாமல் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ வந்து அழகாக இந்த படத்தை வந்து டைமுக்கு முடிச்சு கொடுத்து பண்ண பெரிய ஆர்டிஸ்ட் அத்தனைக்கும் அத்தனை பேருக்கும் டைரக்டர் தமிழரசன் அவர்களுக்கும் பெரிய நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். ஸோ இந்த இயர் லபர்பந்தில் பயங்கரமாக ஆரம்பிச்சிருக்கீங்க, அதற்கு பெரிய பெரிய லைன் அப்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ லபர்பந்த் மாதிரியே எல்லா படமும் மிகப்பெரிய அளவில் வெற்றிய வாழ்த்துக்கள் சார். ஸோ அடுத்ததாக ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி டீசர் ட்ரெயிலுக்கு முன்னாடி படத்துக்கு வந்து சாங்ன்றது மிகப்பெரிய ப்ரமோஷன் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அதுவும் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு சாங்ன்றது இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு அது ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றதான் வச்சு அந்த சாங் வந்து எவ்வளோ பெரியதாக ஒர்க் ரீச் ஆயிருக்குன்றது வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி மோகன்ராஜன் அவங்க எழுதின படங்களும் சமீபத்திய எல்லா படங்களுமே, ஸோ குறிப்பாக இதில் சிலாஞ்சிருக்கிய பாடல் வந்து பயங்கரமான ஒரு சென்சேஷன்.
ஸோ கதையோட அந்த கதாபாத்திரத்தை புரிஞ்சு அதோட உணர்வுகளை புரிஞ்சு அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு அந்த உணர்வுகளாக இருந்து யோசிச்சு அவர் எழுதுகிற வரிகள் வந்து நீங்கள் பயங்கரமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோகன்ராஜன் அவர்களை பேச அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்த பத்திரிகையாளர்கள் ஊடகங்களுக்கு பெரிய பெரிய நன்றி. முதல்ல வந்து கனா படம் வந்து நான் புக் பண்ணும்போது அருண்ராஜா சாரோட நண்பர் அவர் அவருக்கு ரெண்டு பாடல் பண்ணும்போது அங்கே வந்து உதவியாளராக இருந்து செஞ்சவர் தான் தமிழகத்தின் பட்சம்போது. அப்போ அவர் சொன்னார், நான் படம் பண்ணுவேன், கண்டிப்பாக உங்களை தான் கூப்பிடுவேன், அப்போ நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு பாட்டு பண்ணிட்டு வரணும் அப்படின்னாரு. அது சொன்ன வார்த்தையே அப்படியே என்னை வந்து கரெக்டாக அவர் படம் ஆரம்பித்தோடனே எனக்கு கால் பண்ணார், நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. நன்றி தமிழரசன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாடல் வரிகள் வந்து சிறப்பாக அமையணும்னா அந்த சுச்சுவேஷன் ரொம்ப கிளியராக சொல்லணும். சில படத்தில் நடக்கும், சில படத்தில் நடக்காது. இதில் வந்து ஒரு வரி வரும், அது எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக அவர் சொன்னபோது அது ஒரு பஸ்ஸில் வந்து அட்டகதி தினத்தை அவங்க பேரும் வந்து உட்கார்ந்துருக்கும்போது யாரோ ஒரு இடம் கேட்கும்போது அட்டகத்தி நேரத்தை எந்திரிப்பார் அப்படிங்கிற ஒரு காட்சியை சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அந்த விஷயோட மைண்டில் வச்சு எழுதுனது தான், என்னோட இருக்கிற எனக்குன்னு இருக்கியா, பக்கத்தில் நடக்கிற பாசமாக இருக்கியா, என் செல்லாத பொல்லாப்ப காட்ட நினைச்சி நீ சொல்லாத நேரத்தை வாங்க தவிச்சேன், என் ஆசைகளை சொல்லி வைக்க, என் ஆசைகளை கோத்து சொல், என் ஆசைகளை சேர்த்து வைக்க, சாரி கோத்து சொல்லுவேன் நேரம் போதில் அப்படிங்கிற ஏதோ ஒரு நிறையா வரும். ஸோ அந்த இதை வந்து அவங்க சொன்ன அந்த விஷுவல் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எழுத வச்சுது, அதுக்கு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் வந்து சானையோட பெரிய நன்றி சொல்லுவோம், ஏன்னா குட் நைட்லேருந்து ஆரம்பிச்சு, நான் நைட்டிங் பாட்டு சொன்னது ஆரம்பிச்சு குட் நைட் லவ்வர், இப்போ நாலாவது ஆல்பம், எனக்கு நாலாவது ஆல்பமும் எனக்கு பெரிய வெற்றி பாட்டெல்லாம் அமைஞ்சது வந்து சானையோட மியூசிக்கும் பெரிய பங்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹரிஷ் கல்யாண் சார் பிரதரோட வந்து இது மூணாவது படம் எனக்கு அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. பியார் பிரிமா காதலில் டோப் ட்ராக் நான் தான் எழுதினேன். அப்புறம் ஓமன பெண்ணையில் வந்து ஒரு மூணு பாடல் பண்ணேன். இதில் வந்து எல்லா பாடலும் பண்ணது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாளைக்கு என்னோடய பிறந்த நாள், அதுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக நான் இங்கே எடுத்துட்டேன். நன்றி தமிழகம், ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டில் நானும் இருக்கிறதுக்கு வந்து இயக்குனர் தான் எனக்கு பெரிய பக்கபலம். அவரோட படத்தில் எல்லா படத்துலையும் நான் இருக்கணும்னு என்னோடய ஆசை, கண்டிப்பாக அதில் இருப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி சார். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கதை அதுக்கான உலகம் அப்படின்றத வந்து அந்த ஒரு கதைக்கான உலகத்தை கிரியேட் பண்ணுறதுன்றது ஆர்ட் டைரக்ஷனாக இது வந்து பொதுவாக நம்ம பேட்டிகளெல்லாம் அவங்களாம் ஆர்ட் டைரக்டர் சொல்லி கேள்விப்பட்டுருக்குது. ஸோ ஆர்ட் டைரக்ஷன் இரண்டு வகைப்படும், ஒன்று வந்து பிரம்மாண்டமாக செட்டு போட்டு அதை நம்மளை பிரமிக்க வைக்கிறது, இன்னொன்று லைஃப் லொக்கேஷனில் இருந்த யதார்த்தத்தை மேலும் அழகாக இன்னும் யதார்த்தமாக காட்டுறது. ஸோ அதில் ரெண்டாவது கேட்டகரியை சேர்ந்தவர் தான் வீரமணி கணேசன் சார் அப்படின்றது நான் படம் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறேன். ஸோ வந்து இந்த படத்தில் அவருடைய கலை இயக்கமும் அவருடைய யோசனையும் சிந்தனையும் வந்து படத்தை மேலும் அழகாக இருக்கு. ஸோ தன்னோட கலை இயக்கத்தாலும் நடிப்பாலும் சரி ஃபுல்லாக அலங்கரித்த கலை இயக்குனர் வீரமணி கணேசன் சார் அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன். பத்திரிகையாளர் அனைவருக்கும் இந்த படத்தை வெற்றி படமாக்கியவருக்கு நன்றி. ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் எழுதுறது தான் ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு, அப்புறமா தியேட்டருக்கு போய் ரசித்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு லப்பர் பந்தம் வந்து ஒரு தண்ணிக்குள்ள அமுன்னா எப்படி அதுவாக தன்னால் மேலே வந்துடுமோ அப்படியேப்பட்ட ஸ்கிரிப்ட் தான் அது. ஸோ முதல் நன்றி ஐயா தமிழரசன் ஐயாவுக்கு தான் சொல்லணும். இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் படித்து 5 மணி நேரம் படித்தேன், ரொம்ப பொறுமையாக 5 மணி நேரம் படித்தேன். படிச்சுட்டு ஐயா ஷுவர் கிட்டுங்கயா அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளோ அருமையாக வடிவமைச்சிருந்தாரு, என்ன எழுதியிருந்ததோ அது அப்படியே படமாக வந்திருக்கு. ஒரு வரி கூட மாற்றாமல், ஒரு டைலாக் மாற்றாமல் என்ன எழுதினாரோ அது அப்படியே படமாக்கியிருக்காரு. இதில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்குமே அதுக்கான ஸ்கோப் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். கூட வேலை பார்த்த ஒளிப்பதிவாளர் தினேஷ் புருஷோத்தம் இங்கே இல்லை, அவரும் ஒரு பெரிய பக்கபலமாக இருந்து எங்களுக்கு கூட இருந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அப்புறமா இசையமைப்பாளர் ஷான் டோல்டன் அவரோட மியூசிக்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த படங்களுக்கு 2 பாடல் போட்டாலும் ரொம்ப முக்தான பாடல்கள்லாம் போட்டு அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு. அது போக எடிட்டிங் மதன் சாரும் ரொம்ப சூப்பராக, நாங்கள் 3 படமாக தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் பிரின்சிபல் சர்ச்சில் பண்ணுறது 3வது படம் தண்டட்டி ரெண்டு திறன் நபர் வந்து
ஸோ அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் மூணு படமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கம்ப்யூட்டர் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்காக ஒரு வேலை செஞ்ச என்னோடய உதவியாளர்கள் ராஜேந்திரன், சந்தோஷ், பாலாஜி இப்படி என்னோடய உதவியாளர்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் என்னோடய கார்பெண்டர்ஸ், என்னோடய பெயிண்டர்ஸ், என்னோடய வேலை பார்த்த லோக்கல் லேபர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஸோ நீங்கள் படத்தை வந்து தியேட்டரில் பயங்கரமாக கொண்டாடுறாங்க, பல சீன்களுக்கு வந்து கிளாஸ் விசில் பறக்குது, கூஸ்பம்ப் மொமெண்ட், எமோஷன் மொமெண்ட் இதெல்லாம் வந்து நடக்குது, நம்மளும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் பார்க்குறோம் அப்படின்ற போது. ஸோ இதுக்கு முக்கியமான விஷயம் வந்து ஒரு கட்டத்தில் ஸ்க்ரீன் ப்ளேவும் எடிட்டிங்கும் எந்த இடத்துல கரெக்டாக ஒரு கோட்டில் பயணிக்குதோ அந்த இடத்துல வந்து படம் வந்து எலிவேட் ஆகும் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கூடியது. ஸோ அப்படி இந்த படத்தை ஒரு ஃபீல்குட் ட்ராமா ஒரு பக்கம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஒரு பக்கம், இந்த ரெண்டு விஷயத்தையும் ரொம்ப அழகாக கதைக்கிட்ட வந்து விஷயங்கள் வந்து அழகாக போட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு T20 மேட்ச் பார்க்குற மாதிரி பரபரமே எடிட் பண்ண எடிட்டர் மதன் அவர்களை நான் உடன் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுங்க இந்த படத்தில் ஒரு ஸ்டெடிக்கு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லி மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து நான் வந்து இந்த படத்துக்கு எப்படி வந்தேன்னா லக்ஷ்மண் சார் அவர்கள் சொல்ல வந்தேன். ஏன்னா சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி டேரக்டர் மீட் பண்ணுங்கள், நம்ம ஆஃபீஸில் இருப்பா இருக்கு கதைக்கறிங்க அப்படின்னு. ஸோ நான் அப்படி தான் உள்ளே வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து தமிழோட பண்ணும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், ஸோ நான் கொஞ்சம் என்னோடய ஸ்டைல் கொஞ்சம் வரமாக இருக்கும், நான் ஃபுல் கதை சொல்லுவாங்க, லைன் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக சொல்லுங்க நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு அங்கேயே ஒரு ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாரு. ஸோ நாங்கள் லைனிங் மட்டும் கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு சார்ட்டே சொல்லிட்டு நான் வந்து பண்ணுறேன் சார், இந்த படத்துல நான் பண்ணுறதுக்காக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். மெயினாக வந்து என்னென்னா எனக்கு தமிழ்னா அவரும் கிரிக்கெட் பயங்கரமாக ஃபேனு, நானும் கிரிக்கெட் வந்து பயங்கரமான ஃபேனு. ஸோ நாங்கள் நிறையா வந்து கிரிக்கெட் பற்றி வெளியே நாங்கள் வந்து உள்ள பேசிகிட்டே இருப்போம், மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து மேட்ச் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த படம் ஸோ அந்த அளவுக்கு வந்து கிரிக்கெட் ஒரு பெரிய சிங்கிறதுனால ஒரு பயங்கர சிங்க் வந்து எங்களுக்குள்ளே வந்துடும். அப்புறம் லக்ஷ்மண் சார் என்ன வந்து ஒன்றே ஒன்று சொல்லுங்க சார், இந்த மாதிரி நிறையா நீங்கள் வந்து யங் டேரக்டர்ஸோட ஃபஸ்ட்டு படம் நிறையா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை கீப் ஆன் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த பேனர்லையும் பெரிய பேனர் வந்து பண்ணுறதில்லை. ஸோ அதை கீப் ஆன் பண்ணி பண்ணுறதுன்னா அது பண்ணும்போது தான் வந்து நிறையா டேலண்ட் வந்து நிறையா வருது. அண்ட் இன்னொரு செகண்ட் தேங்க்ஸ் வந்து வெங்கடேஷ் சார். ஏன்னா லக்ஷ்மண் சார் தான் வெங்கடேஷ் சார் எப்படி ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க என் மேலே. அதுதான் வந்து அந்த இன்னும் பயங்கர கான்சியஸாக இருக்குது ஒர்க் பண்ணுறது. ஏன்னா வந்து அதை கரெக்டாக நம்ம சேர்க்கணும். ஸோ ஏன்னா ஒரு எடிட்டர் தான் ஃபஸ்ட் ஆடியன்ஸ் ஆக்சுவலாக பண்ணுறது. ஸோ நான் வந்து இந்த படம் ஃபஸ்ட்டு ரஷ் பண்ணுறது, நான் ஃபஸ்ட் ஷெடியூல் பண்ணும்போது சீன்ஸ் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. அப்போ நான் டேரக்டருக்கு ஃபோன் பண்ணேன், சூப்பராக வந்தது கூட செம்மையாக இருக்குது. நான் அவர் சொல்லுவார் ஏன் மோசம் போகாமல் சொல்லாதீங்க எப்போ சொல்கிற மாதிரி அப்படின்னு இல்லை ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னா. அதே மாதிரி நான் வந்து தந்தைக்கு ரெஷ்மி கண்டிக்கிற அப்போ நான் வெங்கடேஷ் சார் சொன்ன வந்துட்டு சார் நான் ரஷ்மெலாம் பார்த்தேன் சூப்பராக வந்திருக்கேன் அப்படின்னா, லக்ஷ்மண் சார்கிட்ட வந்து நான் வந்து மன்னாங்கடி பூஜைப்போ நான் சொன்னேன் சார் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து பாசிட்டிவாக அதை சொல்லணுன்றது எனக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ரஷ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ அப்படி தான் வந்து எனக்கு இந்த படத்தை வந்து ஸ்டார்டிங் ஒரு பயங்கர பாசிட்டிவ் ஃபீல் வந்தது. அதனால தான் நான் லைவ் மட்டும் எனக்கு இப்போ ஃபுல் தான் கேட்குறேன். ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக எனக்கு ஃபஸ்ட்டு அது எப்படின்றது தெரிஞ்சால் தான் நான் டீம் கிட்ட வந்து சொல்ல முடியும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து தேங்க் பண்ணுறது தமிழுக்கு. ஏன்னா தமிழ் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட் இந்த படத்தை கொடுத்தாரு. ஆக்சுவலாக என்னென்னா லைன் மட்டும் எனக்கு தெரிஞ்சதுனால அந்த ஃபஸ்ட்டு பயங்கர எனக்கு நான் கனெக்ட் ஆகி பேசினதுங்கன்னா அந்த கிரிக்கெட்டில் அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து எடுத்தாங்க, செகண்ட் ஷூட்டில் தான் எடுத்தாங்க நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாலசந்திரன் ஒரு கவுண்டர் கொடுப்பார், இந்த பக்கம் ஜென்சன் கொடுப்போம். அந்த சீன் தான் வந்து ரஃபர்டி பார்க்கும்போது நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கணும் கலைக்கலாம் அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு நான் வந்து சைதாபுரம் விட்டுட்டு சிறுதெரிப்பு அப்போலாம் கிரிக்கெட்டும் விளையாட்டுருப்போம். ஸோ ஃப்ரெண்ட்லைட் மேட்ச் அந்த மேட்ச்சு. ஸோ நம்ம சைபர் பஸ் ஸ்டாண்ட் எடுத்து அங்கே போவாங்க ஃபுல்லாக அரைஞ்சு கிரவுண்ட் இருக்கும், ஃபுல்லாகவே இந்த மேட்சஸ் வந்து எக்கச்சக்கமாக நாங்கள் விளையாடிப்போம். நான் அதை கனெக்ட் ஆகவே எங்கன்னா அந்த கவுண்டர்ஸ் வந்து அந்த மேட்ச்சில் வந்து நடக்காமல் நான் விழுந்ததே இருக்கு. எப்போவுமே இறங்கிட்டு வந்து கலைச்சிட்டு பயங்கரமாக இருந்தது போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் வந்து இந்த மேங்கட் பண்ணது இதெல்லாம் வந்து பண்ணும்போது பயங்கர ஒரு கனெக்ட் எனக்கு வந்து தமிழோட வந்து அது அப்படி தான் வந்து ஆரம்பிச்சோம். அதில் வந்து மெயினாக வந்து எங்களுக்கு சீன்ஸ்லாம் நாங்கள் வந்து எடிட் பண்ணிட்டாங்க, சீன்ஸ் வந்து எடிட் வந்து முடிஞ்சிச்சு. பட் மேட்சஸை வந்து கொண்டு போகிறது வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது. சி இதில் வந்து ஒரு டேரக்டர் எடுத்துருக்கு ஒரு சீன்ஸ்லாம் அதை பண்ணவே முடியாது. ஏன்னா வந்துட்டு கமெண்ட்டுக்கு நாங்கள் வந்து அப்புறமா தான் போகணும். ஃபஸ்ட்டு நாங்கள் வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் எடுக்கணும், கரெக்ட் நாங்கள் வாய்ஸ் ஓவர் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறமா நாங்கள் கமெண்ட்டுக்கு விஷுவலைஸ் போகணும். ஸோ எங்கெங்கெல்லாம் கேப் போடணும், எங்கெங்கெல்லாம் இதுக்கு எதாவது வரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே நாங்கள் பண்ணிட்டு இந்த பிறகு இதுக்கப்புறம் அது வந்துடும், இதுக்கப்புறம் அது இருக்கும். ஏன்னா அந்த ப்ராசஸ் முடிய 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 முடியுமா தான் இது ஃபுல்லாகவே தெரியும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து அவர் எனக்கு மட்டும் ஸ்பேஸாக இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ சில விஷயங்கள்லாம் அவசியம் தமிழ் இந்த சீன் நாங்கள் வாங்கலாம்,
ஆக்சுவலாக ஒரு முக்கியமான ஒரு சீன் இருக்குது. அது வந்து ரொம்ப எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பெஸ்ட்டாக எடுத்தோம். ஏன்னா வழியில் என்ன டைமிங்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைமிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் டப்பிங் ஒன்று கொடுக்கும்போது ஒரு 350 அது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் 244 வந்து இதை கொண்டு வந்துடும். இப்போ 244 டு 226 இருக்கிறது தான் வந்து எங்களுக்கு பயங்கர சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா நிறையா மேட்சஸ் இருக்குது, அதுக்குள்ளே ட்ராமா இருக்குது. நான் செகண்ட் ஹாஃப் நான் ரஃப் அடி பார்க்கும்போது நான் சொல்லிட்டேன், செகண்ட் ஹாஃப் நான் எமோஷன் பயங்கரமாக இருக்குது, நிறைய இடத்துல கண் கலங்கிடுச்சு, நிறைய காம்படிஷன்லாம் வந்து அங்கேயே ஒர்க் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் அந்த பாலகிரன் தமிழ் நாங்கள் சொல்லி நான் சிரிச்சுக்கிறது. இவர் தமிழ் டூ ப்ளஸ் என்னன்னா நம்ம என்ன சொன்னாலும் வந்து பாதிக்கிட்டே இருக்குது. ஸோ அவர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அது என்ன சொல்ல போகிறார் எதுவுமே தெரியாது. பட் அது ஒரு வகையில் எனக்கு என்ன பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஓகே நெக்ஸ்ட் ஏதாவது பண்ணலாம், நெக்ஸ்ட் ஏதாவது பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வந்து ஓகே அப்படின்றது, அதுதான் மேக்ஸிமம் பதில் வந்து என்ன ஓகே அப்படின்றது தான் வந்து மேக்ஸிமம் பதில் இருக்கும். அப்படிதான் ஃபுல்லாகவே ஆக்சுவலாக வந்து படம் வந்து போச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப்ல எங்களுக்கு என்ன சேலஞ்சாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சீன் நடக்கும். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு வரும்போது எனக்கு எனக்கு ஹெல்மெட்ஸ் ஒரு பிரச்சனை இல்லை, அங்கே போயிட்டு வரும்போது அவங்க ஷார்ட் மேட்ச் ரூம் பண்ணலாம். பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மேட்ச் மட்டும் தான் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மேட்ச் மட்டும் இருக்கும்போது எனக்கும் கிரிக்கெட் பிடிக்கும், அவருக்கும் கிரிக்கெட் பிடிக்கும், நிறைய கிரிக்கெட் பிடிக்கும். பட் எங்களுக்குள்ள ஒரு தாட் என்னதுன்னா கிரிக்கெட் பிடிக்காதவங்க அந்த படம் பார்த்தேன் எப்படி இருக்கும், அவங்க வந்து ரசிப்பாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும்போது அப்புறம் அதுக்கேற்ற சில சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் தமிழ்ல ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் இன்னைக்கு நிறைய நான் ஃபர்ஸ்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணுறதா சொல்கிறேன், ப்ளஸ் நிறைய டேரக்டர் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம படத்தில் வந்து இல்லைங்க நான் பார்த்தேன் கருத்துன்னு சொன்னாங்க. சில பேர் வந்து ரொம்ப அஃபண்டாக இருக்காங்க, இவர் வந்து அப்பாண்டே நான் பார்த்தே இல்லை, இவர் அதை சொன்னாலும் யோசிப்பாரு. ஆக்சுவலாக முக்கியமான இடத்துல வந்து ஒரு எங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வந்துடுது. அந்த நேரத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா பண்ணிடலாமா, நான் அந்த டைம் சென்னையில் லட்டு நினைக்கிறேன். ஸோ பிள்ளாட்டு இருக்கும்போது என்ன தமிழ்கிட்ட பேச முடியல, எனக்கு ஏழு பயங்கர தண்ணி. ஸோ கனெக்ட் பண்ண முடியல, ஒரு முக்கியமான ஆள் வந்து படம் பார்த்தாரு. அப்போது வந்து பார்த்ததுக்கப்புறம் கூட பேசி அங்கே டிஸ்கஸ் பண்ணோம். அப்போது வந்து இது இது எனக்கு தெரிஞ்சு எந்த முதல் டேரக்டர் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணார் அந்த தமிழோட இடங்கள். ஏன்னா அது வந்து ஒரு போல்டான டிசிஷன். சரி நாங்கள் சொல்லுவோம், நிறைய கருத்துக்கள் சொல்லுவோம், அதை எடுத்து தமிழ் என்ன பண்ணால் ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பண்ணி பார்த்துட்டு அப்படி நான்லேயே தான் மாற்றிடுவோம். வீணாக நான் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் ஒத்து பண்ணுவோம். ஏன்னா எல்லாரும் பெட்டர்மெண்ட் ஆஃப் மூவி தான் பேசிட்டு அது சில பேர் வந்து என்ன தெரிஞ்சுட்டாரு நான் ஆனால் சில பேர் இருந்தாங்க. பட் இதை சொல்கிற கரெக்ஷன்ஸை வந்து எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஒரு சில கரெக்ஷன்ஸ் வந்து ஓகே இதை நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும் மூவி பெட்டர்ன்றத ஜட்ஜ் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தமிழ் நிறைய கண்டிப்பாக தமிழ் அதை மாற்றிக்காதீங்க. அது வந்து சம்மதமான ஒரு விஷயம், அது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு கிளைமேக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றுற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஜாக்கிரம் வந்து பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் மாற்றுறது வந்து இன்றைக்கி தியேட்டரில் அந்த இடத்துல சவுண்டு வரங்கி வரும்போது பயங்கர ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா எங்கள் ரூம்குள்ளே நிறைய நடத்தணும், அதாவது சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போகணும். ஸோ நிறையா இந்த மாதிரி ஸ்டேஜ் நாங்கள் எடுத்து ஒரு சில கரெக்ஷன்ஸ் அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் அந்த நியாயமாக பண்ணுறேன். அது வந்து ஆர்குமெண்ட்டே இருக்காது. கிளைமேக்ஸாக நாங்கள் ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாள் தான் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் பேசுறது இருக்குது. ஏன்னா பர்ஃபெக்ட் தான். ஏன்னா நம்ம அடுத்தது சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த கிளைமேக்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும், ஏன்னா இதில் ஒரு அர்த்தம் இருக்குது, பர்ஃபெக்ட் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் நிறையா மூணு டைம்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தது, நிறைய டீம் ஒர்க் நாங்கள் பண்ணோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டிஓபி நான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக நான் அந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன், ஒரு பெரிய டேரக்டர் பேசியிருந்தேன். அப்போ அவர் வந்து கேட்டாரு ஸ்போர்ட்ஸ் படம் தான் பாம்பேலேயும் வருகிறது தானே, அவங்க வந்து பண்ணிடுவாங்க சொல்லுவாங்க, அவங்க தான் அப்படியே ஒரு பக்காவாக வந்து ஷூட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க, எப்படி ஸ்டண்ட்லாம் எடுக்கணும் அவங்க தான் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது. நான் சொன்னேன் இல்லை சார், அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணலை, நாங்களே தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த டைம் பட்ஜெட்டை தாண்டி டைமிங் ஒரு விஷயம் இருக்குது. இந்த டைமிங்கில் இன்றைக்கி மேட்ச் பார்க்கும் மொத்தத்துக்கும் அந்த எலிகாம் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அந்த இப்போ நடந்தவங்க வர மூமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கேமராமேன் கண்டிப்பாக வந்து பிக் கிளாப்ஸ் கொடுத்து அவங்க எல்லாம் வந்து ஒரு அப்படி ஒரு ஒர்க் வந்து இந்த டைமில் வந்து யார் பண்ணணும் தெரியல. அது இன்னொரு பிரெண்ட் வந்து டேரக்டருக்கும் போகணும், இன்னொன்று வந்து நான் சொல்லக்கூடிய போனியா அப்படின்னா அது மூணுமே திங்க் பண்ணி பண்ண ஒரு விஷயம் வந்து சாந்தி. ஏன்னா அந்த ஏன்னா இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா மார்னிங் வந்து என் டீம் கூட போயிடுவாங்க, ஸ்வாட் டீம் போயிடுவாங்க, நைட்டு டேரக்ட் டீம் தான் ஒருத்தர் வருவாங்க, அந்த ஸ்வாட் டீமை பார்ப்பாங்க, காலையில் காரில் போகும்போது எடிட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க பார்த்துட்டு இந்த விஷயம்லாம் ஓகேவா இல்லை, ஏன்னா நான் திருப்பி அந்த கிரௌண்டில் கிடைக்காது. ஸோ அந்த கிரௌண்டு கிடைக்காது அப்படிங்கும் போது அந்த ஷார்ட் எல்லாம் மிஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேமராமேன் பண்ணார். ஸோ சூப்பர் ஒர்க் அவசியிலேருந்து அண்ட் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் கூட எங்களுக்கு டிஎல்லாம் சூப்பர் ஹெல்ப் பண்ணார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஷான் ராவன். ஆக்சுவலாக நானும் அவரும் வந்து கிளாஸ்மேட் ஆக்சுவலாக காலேஜில். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒன்னோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு
பிஜிஎம் தாண்டி ஒரு ரெட்ரோ மியூசிக் போயிட்டு இருக்கும்போது அதுலேருந்து அதை கனெக்ட் பண்ணி நம்ம கரண்ட் மியூசிக்கில் வரதுன்றது ஒரு சேலஞ்சான விஷயம். அதை அவர் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து எலிவேட் பண்ணிச்சு நிறைய இடத்துல பயங்கரமாக. ஸோ எங்களோட எடிட்டர் வந்து எனக்கு எலிவேட் ஆகி வேறு விஷயம் வந்து பண்ணிச்சுன்னா அது வந்து ஷானோட மியூசிக் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. சாங் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்ட் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர் வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சில சீன்ஸ்லாம் நான் ஷூட்டிங் போனது இல்லை. முன்னாடி அவர் ஃபேஸ்புக் சீன்ஸ்லாம் போனதை பார்த்து நீங்கள் நான் கேட்டேன் என்ன நீங்கள் ஒரு புல்புல்லாக இருக்கீங்க நீங்கள் மண்ணாகிட்டீங்க எல்லாத்தையும் அப்படின்னா அந்த ஃபுல் புதராக இது பண்ணி எல்லாம் பண்ணி அவர் கிரௌண்டை மாற்றிருக்காரு. தெரிஞ்சு அவர் போடலாம் இவ்வளோ எஃபோர்ட் இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு செய்யவே தெரியுது. ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா டெக்னிக்கல் போஸ்டர் டிசைன் பண்ணவர் கண்ணதாசன் நினைக்கிறவர் அவர். ஒரு ஒரு போஸ்டருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை சொல்லுவாச்சு அந்தளவுக்கு அவங்களோட போஸ்டர் இருந்தது. ஸோ அதே மாதிரி காஸ்டியூம் டிசைன் அந்த பக்கம் காஸ்டியூம் டிசைன் ரொம்ப நான் ஏன்னா வந்து அந்த அழுகு டிசைன் அவர் பெயிண்ட் டெஸ்ட் வர்றது அந்த கண்டினியூட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அவங்க பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஈச் அண்ட் எவ்ரி டெக்னிஷியன் மிஸ் பண்ணுறது இல்லை, எல்லாரும் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. பிக்கஸ்ட் ஏன்னா இந்த அளவுக்கு பண்ணலாம் இது வர வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து அதே மாதிரி உதய் சார் சொல்லியே அவங்க ஏன்னா வந்து இந்த படத்தில் சவுண்ட் மிஷின் வந்து அவ்வளோ சேரன் சவுண்ட் மிஷின் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவரை பேசணும்னு சொல்லிட்டு அந்த ஆட்டமா தேவட்டமாவில் வந்து ஆட்டமா தேவட்டமா நான் வந்து இந்த இந்த ஒரு கெடிட் நான் வந்து தமிழ் சொல்லலாம் ரொம்ப தப்பாயிடும். அந்த சீன் வந்து திடீர்னு ஒரு நாள் நான் அந்த ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு ஐடியா வந்து சொல்லி பண்ணலாமா அப்படின்னாரு. சரி நீங்கள் பண்ணு நீங்கள் பண்ணுங்க பண்ணிட்டு காட்டுங்க அப்படின்னாரு. திடீர்னு கூப்பிட்டு காமிச்சாருங்கன்னு பார்த்தா அந்த சீன் ஃபுல்லாக வந்து பாட்டு அந்த ஆட்டமா தேவட்டம் பாட்டை வச்சு ஒன்று பண்ணிடுறாரு. அதுக்கு முன்னாடி சார் ஒரு பாசிங் ஒன்று கொடுத்தாரு வேற நல்லதில் ஒன்று பண்ணியிருந்தார் சான்ஸே இல்லை தேடல பக்கம் அப்படி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கேஸ்ட் நீங்கள் வந்து இந்த படத்தில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு அடுத்து நான் வந்து இந்த படம் வந்து ரஷ் பார்த்துட்டே நல்லா தமிழில் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ரெண்டு மூணு ஆப்ஷன் தான் நீங்கள் சொன்னார் யாரோ போலிங் அந்த யாரோ கேரக்டர் முதல்ல சொல்லியிருந்தாங்க. நான் அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்டாக ஒருத்தர் வந்து அமைஞ்சார். ஏன்னா ஒரு போலிங் போடுறதா இருக்கட்டும் அந்த இதுவாக இருக்கட்டும் அண்ட் எனக்கு அவர் அவர் இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நோட்ஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு இடத்துல ஒரு ஸ்மைல் ஒரு நடத்த கன்வே பண்ணிருக்காங்க. அதாவது பக்கம் பக்கமாக டைலாக்லாம் பேசவே இல்லை, திரும்பி ஒரு ஸ்மைல் பண்ணி அப்படின்றது சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அதுதான் எனக்கு வந்து கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப டச். அந்த கிளைமேக்ஸ்க்கான அந்த லீடு வந்து ஒரு நாலஞ்சு இடத்துல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவர் பண்ணியிருக்கேன். அது நோட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த படத்தில் வந்து தெரியும். ஸோ வந்து நிறையா பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஒரு இடத்துல சொல்லுவார் வந்துட்டு இண்டஸ்ட்ரி முறை அப்படிங்கிற அப்படின்னா ராமலுக்கு திருமணம் செய்வாங்க அது சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த காமெடி எனக்கு அந்தளவுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பி பார்த்தா டைலாக் இருக்காங்க அப்படின்றது மட்டும் தான் இருக்கும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் நிறையா நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். ஒரு தினேஷ் எல்லாம் கேட்கவே இல்லை, அவங்க சூப்பராக கேட்கவே வாங்க. அவங்க சந்தியா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சீரெல்லாம் பார்த்தாங்க படம் படம் வேணும் நேரில் பார்த்தா இவ்வளோ எங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிஎஸ்டி எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஆல் ஆர்டிஸ்ட் ஈரோடு எல்லாருமே எல்லாம் நான் வந்து ரொம்ப ஏன்னா ஏன் ஒரு சொல்றது கேட்டு ஒரு 8-9 மந்த்ஸ் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்தை. அதனால அது உள்ளே வச்சு எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லாருக்குமே எல்லாருக்கும் நன்றி. ப்ளஸ் எல்லாருமே இங்கே வந்து ஃபஸ்ட்டே அந்த ரிவ்யூலாம் கொடுக்கும்போது இதுலாம் என்ன என்ன சொல்கிறேன் தெரியுன்னா நல்ல படம்ன்றது எனக்கு தெரியும். அது இவ்வளோ பேர் நல்ல படம்ன்றது இருந்துச்சு நீங்கள் சொல்லி தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபைனலாக ஒரே 1 மினிட் சில அன்சன் ஹீரோஸ் இருக்காங்க எங்கள் படத்தில். நான் கண்டிப்பாக அவங்க சொல்லி ஆகும். என் டீம் விநாயகன் வந்திருக்கானான்றது தெரியல. ஸோ வந்துட்டு இருக்கேன். ஸோ அவன் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபில்லராக இருக்கிறது சொல்லுவோம். ஏன்னா இந்த படத்தை நான் சத்தியாக கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக ஃபுல்லாக இந்த படத்தில் இருக்கா அப்படின்றத கொடுத்துருக்கேன். டே அண்ட் நைட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். சும்மா தான் வந்து ஒர்க் பண்ணல, அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கான். ஏன்னா அவங்களும் டேரக்டாக அவங்க ஒர்க் பண்ணால் நான் வந்து பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகுன்ற சம்டைம்ஸ் இல்லை வேறு மாற்றிக்கலாமா மூஞ்சே குளிச்சுக்க மாட்டான் டேரக்டரும் அது சொல்ல மாட்டார். ஓகே பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அது ஒன்று. அப்புறம் தமிழ் என்னோட அஸ்தன் தெரிஞ்சு அது அவங்களும் ரொம்ப தேங்க்ஸ். அந்த அறிஞர் தேங்க்ஸ். அப்புறம் ஏடிக்குன்னு ஒரு ரெண்டு பேர் மம்தான் ஒருத்தவங்க அப்புறம் வந்து விஜய் அவனை சொல்லலாம் எனக்கு விஜய் நான் அவ்வளோ இது நான் கொடுப்போம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ. ஸோ கோலஞ்சின்ற கேரக்டரில் படம் ஃபுல்லாக தன்னோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்னாலையும் கவுண்டர்ஸ்னாலையும் வந்து பயங்கரமாக என்டர்டெயின் பண்ண ஜென்சன் அவர்களை அன்புடன் பேச நினைக்கிறேன். Make it short.
ப்ரெஸ் அண்ட் பீப்புள் எல்லாத்துக்கும் நன்றி. என்னோட க்ரூ மெம்பர்ஸ், நீங்க உட்காந்துருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. இந்த மேடை வந்து இந்த படம் இந்த மேடை வந்து ஒரு நடிகனா என்னோட கிரேட் ஆஃப் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கனவு. அது எனக்கு நனவாயிருக்கிறதுக்கு தமிழ் சாருக்கு பெரிய நன்றி. இந்த படம் கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த ஐ டைரக்டர் முத்துவுக்கும் என்னோட நன்றிகள். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோம்னா சொல்லுவாங்க, அது வந்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டு தான் நடித்தேன். கஷ்டப்படுத்தினாரு, அதனால தான் நடித்தேன். அதாவது சில சமயம் போகணும், எதுக்கு திட்டிட்டு இருக்காரு, என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன் நான். பிரிவியூ பார்த்துட்டு ஓ இதுதான் வேணுமா அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ஆக்டர் கிட்ட எதையும் பெருசா அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கிராஃப்ட் மேல பயங்கர கமாண்டோட ஒர்க் பண்ண ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணது என்னோட, அதுவும் இந்த ஏர்லி ஸ்டேஜ்ல ஒர்க் பண்ணது என்னோட மிக ஐ எம் சோ ஃபார்ச்சுனேட் அவ்வளவுதான். அப்புறம் என்னோட லேடிஸ் முதல்ல சொல்லிடுறேன், மேக்கி ஷாக் வேற, அதனால எல்லாத்துக்கும் நன்றி. ஹாய் எல்லாத்தையும் திரும்ப பாக்குறது வந்து எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க, ஏன்னா அங்கே எல்லாருமே ஸ்டார்ஸாக இருந்தாங்க. அதுக்கு நடுவில் நான் உட்காந்துருக்கேன், என்ன வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ, லவ் யூ, லவ் யூ. அப்புறம் வந்து விக்கி சார் வந்து வந்த உடனே வந்து ஆடிஷன் வந்த அன்னைக்கு எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். நான் அன்றைக்கி வந்து நான் அவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டு இந்த சில கேரக்டர்ஸ் செம்மையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது, அது வந்து ரொம்ப கடைசியாக நாங்கள் அந்த கிட்டத்தட்ட ஸ்டார்ட் வரைக்கும் அவர் வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார். தேங்க்யூ விக்கி சார். மற்றபடி எல்லாத்துக்கும் நன்றி. ஹரிஷ் கல்யாண் சார், பாலசரவன் சார் ரொம்ப முக்கியமாக ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார், செம்ம ஹியூமனாக இருந்தார். அவர் கொடுத்த ஸ்பேஸ் தான் அங்கே வந்து நான் அவ்வளோ இதாக பண்ண முடியுது. அப்புறம் ஹரிஷ் சார் வந்து அப்படி ஒரு டீக்ரேடிங்கான ஸ்டேட்மெண்ட்டை இப்படி என்ன மாதிரியான ஒரு ஒரு புதுசாக ஒருத்தன் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ சார். எல்லாத்துக்கும் நன்றி. தினேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட விமன் ஆஃப் லவ்வர் சொல்றதுக்கு நன்றி, தேங்க்யூ. யாராவது விட்டுருந்தா மன்னிச்சுருங்க. சாரி சார், சும்மா நன்றி, சூப்பர். நன்றி பிரதர், இன்னும் நிறைய படங்கள்ல உங்களை பார்க்கணும். ஸோ அடுத்து டிஎஸ்கே பிரதர், ஸோ டெலிவிஷனில் ஹியூமர் மிமிக்ரி அப்படின்னு சொல்லி நம்ம பயங்கரமாக என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தவர், ஆனால் இந்த படத்தில் வந்து பார்க்கும்போது பயங்கர இரிட்டேஷனாக இருந்துச்சு. ஸோ டிஎஸ்கே பிரதர் வந்து அந்த நாங்கள் பார்த்த டெலிவிஷனில் இருந்த டிஎஸ்கேவை மறந்து வெங்கடேஷாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வாழ்த்துக்கள் பிரதர், டிஎஸ்கே அவர்களை அன்போடு பேசுகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அந்த பிரஸ் அண்ட் மீடியா அண்ணர்களுக்கு வணக்கம், அக்கங்களுக்கு வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் இது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் இருக்கிறதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டிரெக்டர் தமிழ் ப்ரோ அண்ட் எல்லா கோஸ்டார்ஸும் நன்றி, ஃபிலிம் பிக்சர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும். அண்ட் ஒரே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மட்டும் நான் ஜானன் சொல்லலை, ஏன்னா இவர் ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த படம் நடக்குதுன்னு சொன்னதே அவர் தான், அதனால தான் இவரும் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் இது எல்லாமே. மற்றவர்கள்லாம் பர்சனலாக மெசேஜ் பண்ணி வாழ்த்து சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் பிரதர், ஆல் தி பெஸ்ட். ஸோ அடுத்ததான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டினியூஸாக ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு படங்களில் நடிக்க நடிக்க அவங்களோட டேலண்ட்ன்றது இன்னும் அதிகமாக இருக்கும். குட்டி குட்டி ரியாக்ஷனில் வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி இந்த படத்தில் நடித்த தேவதர்ஷி மேம் வாங்க அன்போடு பேச ஆரம்பிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். போறாரு அழகான படம், அது எப்படி ரீச் ஆயிருக்குமோ அந்த மாதிரி ரீச் ஆயிருக்கு. ஸோ அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லக்ஷ்மண் சார் பேசும்போது சொன்னாரு, ரெண்டு மூணு ஜானர்ஸ் கொண்டு வர்றது ரொம்ப யோசிச்சு அது கரெக்டா மர்ஜ் பண்ண வேண்டிய ஃபேமிலி இருக்கு, ட்ராமா இருக்கு, அண்ட் சோஷியல் இஷ்யூ பற்றி இந்த படத்தில் படத்தில் வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஃபேவரட், அதையும் ஒரு ஜானரா வச்சுருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோடைய தீம் அப்படின்னு கேட்டால் அது லவ் அண்ட் ரொமான்ஸ் தான். பிகாஸ் அந்த பியூட்டிஃபுல்லாக இந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு தமிழ். ஹீரோ ஹீரோயின் உள்ளே இருக்கிற அந்த லவ் அண்ட் ரொமான்ஸ்,
ஜென்ரலா பார்த்தா ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் ரொமான்ஸ் இருக்கும் படத்துல. ஆனா இங்க வந்து ஹீரோயினுடைய அம்மா அப்பா அவங்களுக்கும் பயங்கரமான ரொமான்ஸ் அண்ட் இட்ஸ் சோ கியூட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் அப்படின்றது ரொம்ப சில படங்கள்ல தான் எக்ஸ்பிரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் படம் பார்க்கும்போது அந்த ரொமான்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க. நாங்கெல்லாம் எங்க போய் கனெக்ட் பண்றது? இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்வா இருந்ததா, சோ பியூட்டிஃபுல் ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் இவ்வளவு அழகா காட்டியிருக்கீங்க அப்படின்றது. தேங்க்ஸ் ஃபார் தட் தமிழ். அண்ட் ரொமான்ஸ் நாட் ஓன்லி ரிலேஷன்ஷிப், இதுல வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதுலயும் அவங்களுடைய லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு 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 ஸ்போர்ட்ஸை வந்து அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய நிறைய பேர் அந்த குறிப்பா ரெண்டு பேர் நம்ம ஹீரோ அண்ட் தினேஷ் சார் அவங்களுடைய ஸ்டோரியா தான் இதை நான் பார்த்தேன். இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் அந்த அளவுக்கு நேசிக்கும் போது அதுல ஒரு ஒரு காரணம் ஒரு ரொமான்ஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அன்பு ஒரு வேலிடேஷன் ஒரு அங்கீகாரம் இது எல்லாமே இந்த ஸ்போர்ட்ஸ் மூலமாவும் இந்த கேரக்டர்ஸ்க்கு கிடைச்சிது. அதனாலதான் அந்த மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு ரஜினி ஆச்சு. அந்த படம் பார்க்கும் போது அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இட் ஃபுல் ஃப்ளெஜ் லவ் அண்ட் ரொமான்ஸ் ஃபில் பிட்வீன் பீப்புள் மக்களுக்கு மத்தியும் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு மத்தியும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அண்ட் தமிழ் ஃபஸ்ட் பரத்மியே செஞ்சரியா நிஜமாவே அண்ட் நம்ம ஆச்சாரியர் சொன்ன மாதிரி தமிழ் வந்து எது ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்துக்கொண்டாரா அதுல வந்து ஒரு வார்த்தை கூட நம்மளை மாத்த மாட்டாரு. இதுதான் அண்ட் மதன் சொன்ன மாதிரி ரியாக்ஷனும் இருக்காது. நம்ம சொல்லிட்டே போ இது போட்டுக்கலாம் தமிழ் இது பண்ணலாமா அது பண்ணலாமா எல்லாத்துக்கும் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் அது இருக்கிறது ஒரு தடவை பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்க்க அப்படின்னு வாங்க கடைசியில் படத்தில் அதுதான் வரும். ஆனால் படம் பார்க்கும் போது எனக்கும் ஃபீல் ஆச்சு ஓ இந்த இடத்துல இது மட்டும்தான் தேவை இதுதான் கரெக்டாக இருக்கு இதுக்கு மேலே ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்லை ஒரு வார்த்தையோ வந்து இந்த மூடை வந்து கெடுத்துருக்கோம் ரிசீவ் பண்ணேன். ஸோ இவெல்லாம் அடக்கி வச்சிருக்கு ரொம்ப நன்றி. இந்த இயற்கையை வாழ்த்தவங்களெல்லாம் எப்படி அடைச்சிக்கிங்கன்னு தெரியல ரொம்ப கஷ்டமான நபர்கள் தான் அவங்க. அண்ட் எடிட்டிங் நிறைய வந்து சீன்ஸ்ல அவருக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் பார்ட்ல தான் நிறைய இருக்கும் ஏன்னா டேரக்டே எடிட் பண்ணி தான் ஷூட்டே பண்ணாரு அப்படிதான் எனக்கு ஆச்சு. பட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான திரைப்படம் லவ் அண்ட் ரொமான்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் ஸ்போர்ட்ஸோட கலந்து சொல்லக்கூடிய திரைப்படம் அண்ட் கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே தமிழ் எனக்கு ஃபுல் கதைலாம் நீங்க சொல்லுங்க அம்மா கேரக்டர் தானே எனக்கு எதுக்கு ஃபுல் கதை அப்படின்னு சொல்லவே இந்த தமிழ்ல படம் பார்க்கும் போது ரொம்ப நிகழ்வாக இருந்தது. அந்த சின்னியும் ஃபில்ம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆக இருந்தது. அண்ட் மியூசிக் ஷான் பிகிட்டார். ஸோ இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் என்டர்டெய்னிங் ஃபில்ம் இட் வாட் எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன எதிர்பார்த்து போவீங்களோ அது எல்லாமே இந்த படத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பிரசன்ட் மீடியா ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இந்த அப்பத்தும் அது எனக்கு தெரியும் உங்களுடைய ஃபீட்பேக் இருந்தது. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் தட். தேங்க்ஸ் பிக்டர் கம்பெனி ஆர்டிஸ்டாக இருந்துருக்கு எல்லா படங்களையும் தொடர்ந்து வர்க் பண்ணிருக்கு அதுக்கு நன்றி. கங்க்ராச்சுலேஷன் ஹரீஷ் என்னுடைய மகன் சிட்னி இருக்காரு இந்த படத்தில் அண்ட் டு கிவ் தட் மச் ஸ்பேஸ் மற்ற ஆர்டிஸ்ட்க்கும் அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க தட் இஸ் வெரி கமெண்டபிள். தேங்க்ஸ் நிறைய அம்மாக்கள் வந்து ரெசனேட் பண்றாங்க. அந்த அந்த டிபிஐன்ற சீன் எல்லாம் வந்து நிறைய அம்மாக்கள் வந்து ஃபீல் பண்றாங்க ஐயோ எனக்கும் அப்படியே தான் இருக்கு என் பையன் நினைக்கும் போது அப்படின்ட்டு. அண்ட் ஆமா என் பைத்தியம் அது உங்க அண்ணன் இல்லடா உங்க மாப்பிடாரு. தேங்க்யூ சோ மச். படத்துல கெட்டி கேரக்டர் வந்து பயங்கரமா செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கோம். தியேட்டர்ல வந்து அந்த கேப்டனோட சாங் எல்லாம் போட்டு வரும்போது பயங்கர என்ட்ரியா இருக்கு அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ கிரவுண்ட்ல தான் கெத்து கெத்து ஆனா படத்துல மிஸ்ஸஸ் கெத்து தான் கெத்து அப்படின்ற மாதிரி அந்த அசோதை கேரக்டராகவே வந்து படத்துலாம் இருந்திருக்காங்க. சுவாசிகா அவர்களின் அன்போடு பேசுறாரு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப இமோஷனலான ஒரு மொமெண்ட் தான் எனக்கு இது. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அது வந்து நான் 16 இயர்ஸ்ல பண்ணது. ஜான் சார் தான் அதுக்குதான் பிஎரோ இருந்தது. அந்த டைம்ல ரொம்ப ட்ரீமோட வந்தேன் சென்னைக்கு. பட் எதுவும் நடக்கல. நானும் அம்மாவும் சேர்ந்து பேகெல்லாம் பேக் பண்ணி மறுபடியும் ட்ரெயின்ல ஏறி ரொம்ப டிப்ரெஷனா தமிழ்நாடு விட்டு கேரளா போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ என்னோட 30 இவ்வளோ ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் அகெயின் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல படம் இவ்வளோ நல்ல ஒரு மூவியில் ஒரு கம்பேக் எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அகெயின் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த டைம்ல ட்ரெஸ்ல இருந்து நிறைய பேர் இப்போ இருக்காங்க சார் உங்களில் மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அண்ட் மறுபடி இந்த மாதிரி வாய்ப்பு எப்படிதான் ஏன்னா லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் இல்லை தமிழ் சாருக்கும் யாருக்கும் எனக்கு பர்சனலாக தெரியாது அவங்க எப்படி என்ன நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போவும் தெரியல.
So thank you so much, Lakshman sir, Vengadesh sir, and Tamil sir. இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஒரு பிகினராக எடுத்து கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் இப்போதான் ஐ திங்க் அந்த ட்ரீம் அந்த 16 இயர்ஸ் உடஞ்சு போன ட்ரீம் வந்து மறுபடியும் இப்படி வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய தமிழ் மூவி பண்ணணும். இங்கே தான் அன்னைக்கு இங்கே வீடெல்லாம் கட்டணும்னு நினச்சி தான் வந்தேன். பட் இனிமே இங்கே செட்டில் ஆகணும் அந்த ஆசையில் இப்போ மறுபடியும் ஒரு ட்ரீமாக நான் ஒரு சின்ன எகெயின் அந்த 16 இயர்ஸ்க்கு போயிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ப்ரெஸ் பீப்புள் அந்த ப்ரெஸ் ஷோ முடிச்சு நாங்கள் வெளியில நானும் கஞ்சனா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப டென்ஷனா இருந்தேன். நீங்க என்னதான் சொல்ல போறாங்க, பட் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே இருக்கு, அந்த ஹாப்பினஸ் அப்படியே இருக்கு. தேங்க்யூ எல்லாருக்கும். எங்க படம் இவ்வளோ பெரிய சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். தேங்க்யூ சோ சோ மச். அண்ட் என்னோட எல்லா ஸ்கூல் ஸ்டாஃப்க்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டயலாக்ஸ் விஷயத்தில் இருக்கட்டும், ஏடி ஸ்பெஷலி மம்மிதா தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த தமிழ் அந்த ஸ்லாங் அதுக்கெல்லாம் வர்றதுக்கு. அண்ட் தமிழ் சார் நீங்கள் ஸ்பாட்டில் ஒரு வார்த்தை கூட அந்த எஸ்ஓட கேரக்டராக நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லவே இல்லை. இப்போயாவது சொல்லுங்க நான் நல்லா பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாரும் சொல்லியும் எல்லாரும் சொன்னதை விட அவங்க அந்த வேர்ட் சொல்றதுக்காக நான் இவ்வளோ டேஸ் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவங்க இன்னும் சொல்லலை. பட் இன்னைக்கு அவங்க சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்ல மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க. பட் ஆமா ரொம்ப ஒரு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிரெக்டர் தான் அவங்க. ஏன்னா அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப கிளாரிட்டியா என்ன வேணும் அது அந்த ஆர்டிஸ்ட்ல இருந்து வாங்குறதுக்கு அதே ஒரு பெரிய விஷயம் தான் சார். ஸோ நாங்க எல்லாரும் என்ன நல்லா நடிச்சிருக்குன்னு அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து தமிழ் சார் தான். ரொம்ப நன்றி. அண்ட் திலீப் சார் என்னோட கெஸ்ட் இங்கே வரல, பட் அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அன்னைக்கு நான் குக்கு மூவியில் அவங்க கூட நடிக்க வேண்டியது இருந்தது. பட் என்னமோ எகெயின் மை பேட்ல அந்த மூவியில் நான் வரல. இத்தனை வருஷங்களுக்கு கழிச்சு நான் அவங்க பெயராக நடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சஞ்சனா மை ஸ்வீட் டாட்டர் அவங்களும் இன்னைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ என்டையர் இந்த கேஸ்டின் க்ரூவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எகெயின் எனக்கு ஒரு நியூ லைஃப் கொடுத்ததுக்கு. ஸோ மீண்டும் வேற மூவிஸில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பிரகாசமான ரிவ்யூ. ஸோ ரைட்டிங் டாஸ்டிங் டீட்டெயிலிங் டயலாக்ஸ் ஸோ அப்படின்னு சொல்லி படத்தை வந்து இன்ஜியோ எடுத்துருக்கிறதுடைய ஒர்க் மூலியமா இன்னைக்கு தியேட்டரில் மக்கள் வந்து படத்தை பயங்கரமாக ஒரு என்டர்டெய்னராக பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ படத்தோட நூத்தன் கனர் அவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சாலிட் ரிவ்யூ. ஸோ இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து அவர்களை அன்புடன் கேட்டார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் அவ்வளோ தூரம் நாங்கள் நல்ல படம் பண்ணிட்டோம். பட் அது கமர்ஷியலாக பார்க்கும்போது உங்கள் சப்போர்ட் தான் வேணும். அதை நான் நினைச்சதோட நீங்கள் நிறையாவே பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. விஜய் நல்லவா, மம்தா நல்லவா, நான் கஷ்டப்படும் போது தான் கூட இருந்தாங்க, இப்பவும் கஷ்டப்பட போகிறேன். கூட இருக்கு, சீக்கிரம் வா, டைம் இல்லைன்னு வாங்க. இவங்க மூணு பேர் தான் இந்த படம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கோ அதுக்கு காரணம். ஏன்னா சில நேரத்தை நான் தான் தடுமாறிட்டேன், இது வந்து சரியா இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டேன். அப்பெல்லாம் வரும்போது அசோசியேட் எடிட்டர் என்ன சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 1.5 வருஷத்துல எப்படியும் ஒரு 10 கிலோ எதோ நாள் பட்டி கிடந்திருப்பான் என் கூட சேர்ந்து. ஆனால் ஒரு நாள் கூட அதை காமிச்சிக்கவே மாட்டான். அது மாதிரி ஏதாவது டவுட் இருக்கா, என்னடா ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் அவன் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவா, ஒர்க் ஆகாத தருந்துருவான், சரி அப்போ வேண்டாம் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் போர்ஷன்ஸும் எனக்கு நிறைய கைட் பண்ணான். ஒரு சில நேரம் இப்போ நம்ம ரொம்ப ஓவரா நோட் பண்ணோம்னா கூச்சி போறான்னு சொல்லிட்டு மூணு மட்டும் அமைதியாக வச்சுக்குவான். அப்புறம் அடுத்த நாள் அவனை அதையும் சொல்லிடுவான், சார் இல்லை சார் இல்லை சட்டி செட் ஆகலைன்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி செய்வேன். இந்த படத்துக்கு டைட்டில் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது, கனெக்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த டைட்டில் ஃபஸ்ட்டு நான் வச்சுமே எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த டைட்டில் பிடிக்கல. ஆனால் சரி எனக்கு டவுட் வந்துன்னா ஓட்டு தான், எல்லாருக்கும் விட்டு பார்ப்போம், ஒர்க் ஆச்சுன்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த டைட்டில் எனக்கு சொன்னது வந்து இவன் அது சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஆனால் என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு தெரியல,
அப்போ வந்து எங்கள் டீம் பேர் வந்து அந்த சர்க்கிளில் ரப்பர் பந்து டீம், அதாவது அந்த அதை வச்சு ஒரு படம் பண்ணப்படுறதுனால ரப்பர் பந்து டீம் ரப்பர் பந்து டீம்னு சொல்லும்போது அவன் தான் சொன்னான் ரப்பர் பந்து நல்லா தானே இருக்குன்னு. அதில் நான் சொன்ன உதய வேலை ராக்கு வேலை லா போட்டது மட்டும்தான். ஸோ இது அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் போகும். தினேஷ் அண்ணா, ஏன் தினேஷ் அண்ணா அப்படின்னா அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற, அந்த குழந்தைக்கு அப்பா சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற, நீங்கள் ஹீரோ ஆனால் ஹீரோ எனக்கு அப்பா அப்படின்னு சொன்னான். ஸோ அவர்கிட்ட என்னன்னு தெரியல, 15 நிமிஷம்தான் கலக்கிட்டு இருப்பாரு. 15 நான் சொன்னேன் இது மாதிரி 2 குண்டு இருக்கினேன் அப்படின்னேன், எங்க முதல் குண்டு போடு பார்ப்போம் அப்படின்னாரு. உங்களுக்கு இந்த வயசு இல்லை 40 வயசு 41 வயசு இருக்கினேன், அது குண்டு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ரெண்டாவது குண்டு சொல்லு அப்படின்னா நான் கதை சொல்லிட்டே வரேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த அந்த குண்டு வந்துடும், அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்ணி பண்ண சொல்லுங்க, இல்லாட்டா நான் அப்படியே அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். 10 நிமிஷம் நீங்கள் வந்து அந்த துர்காவுக்கு அப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறா அப்படின்ட்டாரு. அப்போது அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஃபுல் கதை வேணாண்டா, நீங்கள் ஸ்க்ரக்ஸ் மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னேன். இதுக்கப்புறம் மிட் என்ன எண்ட் என்னன்னு மட்டும் சொல்லுனாரு, ஓகேன்ட்டேன். ஆனால் எனக்கு தெரியல எப்படி ஓகேன்னு நானே பண்ணார், ஆனால் ஓகே ஓகே தானே அப்படின்னா, ஆமாம் நான் ஓகே தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வரா போட சொல்ல அப்புறம் அதை கூச்சி வரணும் நாய்க்கா ஒன்று வரா போட சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார் தமிழ்னு. எப்போ நான் எப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு எவ்வளோ விஜயகாந்தால் பிடிக்குமோ அதே அளவுக்கு அவருக்கும் அது பிடிச்சிருந்தது போல். ஸோ அவருக்கு நான் சொன்னேன் நீங்கள் படத்தில் விஜயகாந்த் சார் ஃபேனாக வரும்போது நான் விஜயகாந்த் சாரும் செலிப்ரேட் பண்ணுறேன் அந்த எண்ணத்துக்கு அவர் இந்த படத்தை ஓகே பண்ணியிருக்கிறதா தான் நான் வந்து அன்னைக்கு சொல்ல, பட் அவருக்கு என் கூட இந்த 1.5 வருஷம் இருந்தப்போ அதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அதனால் இந்த படம் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தினேஷ்னா ரொம்ப தேங்க்ஸ், இல்லைனா இந்த அது வந்து இன்னொரு வெறும் மாமனாரா மட்டும் போக வேண்டிய ஒரு கேரக்டரை இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு இந்த கடைசி ஒரு வாரத்தில் சோசியல் மீடியாவை பார்த்தா தெரியும், அதை எனக்கு ஒரு பெருமை சந்தோஷமாக என் ரைட்டிங்க்கு ஒரு உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால் நீங்கள் அவர் கூட கொடுத்த அந்த டேட் வச்சுட்டுலாம் போனதுனால அவருக்கும் சரி சஞ்சனா அவருக்கும் சரி இல்லை வயது தீவிரம் அந்த மாதிரி எதுவும் ஆகிட்டு டயர்டாகிச்சு, அதனால் அந்த வர முடியல சப்பாட்டுக்கு அதை நேரம். அசோக நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க, சொல்லக்கூடாதுன்னு இல்லை எனக்கு சரி இது நான் சொல்கிறது இல்லை நம்ம எல்லாமே சேர்ந்து தானே ஒர்க் பண்ணியிருக்கோம், அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமோன்னு தெரியல, இவங்க சொல்லணும் அதுக்கப்புறம் ஓகே அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் தெரிஞ்சதை தவிர மற்றபடி சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா தெட்டே சொல்லியிருக்கீங்க நடிக்கும்போது வேண்டிய பிறந்தவங்க என் ஒய்ஃப் கூட 2-3 நாள் வரும்போதே சொல்லுவாங்க என் தலைமை தானே இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, அந்த கேரக்டருக்கு அதே தான் சேம், நீங்கள் ஹீரோயின் ஆனால் இன்னொரு ஹீரோயினுக்கு அம்மா இப்படி சொல்லி இது ஒரு காம்ப்ளிகேட்டடாக இது. அவங்க வந்து என்கிட்ட கதை கேட்கும்போது ஜூம் காலில் கேட்குறாங்க, நான் ஃபஸ்ட்டு கதை சொல்கிறேன். அவங்களோட என்ன என்னன்னா தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி வேணும் சார், இப்போ அவங்க எவ்வளோ எமோஷன் பேசினாங்களோ அது அப்படியே என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒரு செகண்ட் கதையை சொல்லலாமா வேணாமான்னு யோசித்தேன், பட் சொல்லிடுவோம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லி முடித்தவொடனே அவங்க ஓகேன்ட்டாங்க. அவங்க ஒன்றே ஒன்றா கேட்டாங்க சார் எனக்கு நான் எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் தமிழில் ரீஎன்ட்ரி ஆகணும், எனக்கு தமிழில் பிளேட் கிடைக்கணும் சார், நான் அதுக்கு தான் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களை நம்பி நான் இறங்குறேன் சார் அப்படின்னு ஹாப்பியாக பண்ணிங்க, அப்போ இந்த சக்ஸஸ் மீட்டு தான். ஸோ அவங்க ஹேப்பினா கண்டிப்பாக நானும் ரொம்ப ஹாப்பி. நான் இந்த படம் பண்ணது என்னுடைய வெற்றி பை ப்ராடக்டாக தான் பார்க்குறேன். அசோதைக்கும் தினேஷ் அண்ணா அவங்களுக்குமே சரி ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் இருக்காங்க, ஒரே இதில் தான் இருந்தாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை அது கிடைக்காமல் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க, அது இந்த படத்து மூலமாக கிடைச்சிருக்குன்னு அவங்களுக்கு நம்பினாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், நான் தான் ஃபஸ்ட் ஆள் ஹாப்பியாக இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேரக்டர் எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குமே. ஹரீஷ் ப்ரோ நான் இந்த கதை எழுதி மொபைல் சுதீராவே அவங்களுக்கு தான் பேசிட்டு சொன்னேன், ஒரே மீட்டிங் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அன்புவாக வந்ததுக்கு, சாப்பிடுவோம் அவங்க பேசுகிறோன்னு நினைக்கிறேன், சாப்பிட விடாமல் அனுப்பணும் சாப்பிட விடாமல் வேலை வாங்குது. ஸோ நிறைய கஷ்டப்படுத்தணும், கஷ்டம் வேணும்னே படத்தலை அது அந்த தேவைப்பட்டுச்சு, அது எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் நினச்சிருந்தாருன்னா ப்ரொடியூசர்கிட்ட பேசியோ இல்லை வந்து யாரோ சொல்லி இல்லை நான் வந்து எனக்கு சில இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அவங்க ப்ரொடக்ஷன்லையும் கண்டிப்பாக என்ன பார்த்துடலாம்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு நாள் கூட முகத்தை சுழிஞ்சதோ இல்லை வந்து பிரேக் விடாமல் நாங்கள் ஒரு நாள் அடிக்கடி அடித்தது எதுவுமே இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் எங்கிட்ட லைட்டாக முகத்தை கூட காமிச்சதில்லை. ஆனால் நான் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், பட் எதுக்குமே இல்லாமல் அவர் இந்த கதையை நம்பி என்னையை நம்பி இது வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு, எனக்கு ப்ரொமோஷன்ஸ் வரைக்குமே அவர் வந்து என்னை அவ்வளோ பேக் பண்ணுறாரு, என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, இதே மாதிரியே இருங்க, நிறைய பேரை சப்போர்ட் பண்ணுங்கள். சஞ்சனா அவங்களால வர முடியல, அவங்களும் அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க.
அந்த கேரக்டரை எழுதும் போது நான் கொஞ்சம் எழுதி முடி இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு ஒரு டவுட்டுனா எனக்கு அவங்க கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக எழுதிட்டமோ இல்லை அது சரியாகுமான்னு தெரியலன்னு ஒரு டவுட்டில் இருந்தப்போ அந்த கேரக்டரையும் இந்த படத்தில் அந்த உமன்ஸ் உமன்ஸ் கேரக்டர் எல்லாம் சாங்கான்னு சொல்லும் போது கூட எனக்கு அசோதையில் எழுதும் போதே தெரியும் இந்த கேரக்டர் கண்டிப்பாக அதுக்கான வேலையை பார்த்துருன்னு. ஆனால் சஞ்சனா கேரக்டர் மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அவங்க அதை ஃபுல்லாக பண்ணி அதையுமே என் லைஃப்பில் கொஞ்சம் எஜுவேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. சஞ்சன்சனாக இருக்கட்டும் அவர் ஆ டேரக்டர் அவரும் இருக்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து எல்லாருமே என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எந்த டிஸ்டர்பே பண்ணல அசாரிக்கு இவருக்கு ஏதோ ஒன்று கேட்குறாரு அதை கொடுக்குறோம்னு சொல்லி வீட்டிலையும் மழையிலையும் எனக்காக அவ்வளோ பண்ணி கொடுத்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டெக்னீஷியன் டிகேபி இன்னைக்கு வரல, அவர் அந்த ஷூட்டில் இருக்காரு. அவரோட நான் இந்த கதை அவர் வந்து கரெக்டாக இந்த படம் லவுட்டுடைய ரிலீஸ் ஆச்சு. அவருக்கு வந்து வேற நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துச்சு. அவர் நினச்சிருந்தா போயிருந்துருக்கலாம். ஆனால் இந்த கதையை படிச்சு அவருக்கு ஜென்யூனாக இல்லை இந்த கதையில் ஒரு ஜென்யூனிட்டி இருக்குதுனால நான் போக மாட்டேன், நீங்கள் என்னைக்கு ஷூட் பண்ணாலும் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பக்கம் மகாராஜா ஷூட் போய்கிட்டு இருக்கு. நைட் வரைக்கும் அங்கே போயிட்டு காலைல ஆனால் யாச்சுட்டு வருவார். கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் தூங்காமல் போகாமல் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ டிஜேபிக்கு ரொம்ப நன்றி. விவேக் மனோகரன் காஸ்டியூம் டிசைனர் தினேஷ் மனோகரன் ஊரில் இருக்கிற தான் சட்டை போடுவாங்க, போய் ஷோரூம்லாம் கழிச்சு எடுக்காதீங்க மட்டும்தான் சொன்னால் எங்கே போய் எடுக்காதுன்னு தெரியல. ஆனால் அந்த படத்தில் காஸ்டியூம்ஸாக இருக்கும் அந்த விவரத்தை பில்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தினேஷ் மனோகரனுக்கு நன்றி. ஆர்ட் டைரக்டர் வீரமணி சார், நீங்கள் தான் என்ன தான் நம்ம லைஃப் நான் எழுதியிருந்தாலும் அதை கொடுக்குறது ஆர்ட் டைரக்டர் தான். ஸோ அவ்வளோ லைஃப் கொடுத்தாரு. இது எங்கேயுமே செட் இல்லை, பட் நாங்கள் ஒர்க் பண்ண அந்த ஆர்ட் டைரக்ஷன் அந்த ஆர்ட் ஒர்க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஜயகாந்தர் வரைஞ்சிட்டாரு. திடீர்னு ஒரு நாள் நான் நைட்டு ஃபோன் பண்ணிக்கல, எனக்கு அது வேண்டாம் நான் ஒன்று அனுப்புகிறேன் அதை வரைஞ்சி கொடுங்க நாளைக்கு அதை ஷூட் ஆனால். ஆனால் அந்த நைட்லேயும் போய் அதை வரைஞ்சி கொடுத்து எனக்கு அந்த இப்போ நீங்கள் ஃப்ரேமில் பார்க்குற அந்த வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற அந்த விஜயகாந்த் சார் வந்து கிளாஸ் மினிட்ல நான் மாற்றினேன். முதல் பிடிக்காமல் எனக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் கிடையாது, நிறைய மானிட்டர் பக்கத்துலேயே உட்காந்துருப்பாரு. சின்ன சின்ன ஒன் ஓர் கப்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒன் ஓருக்கு ஆர்ட் டைரக்ஷன் தேர்ந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்கன்னு நான் பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் பண்ணிகிட்டே இருந்தார். ரொம்ப தேங்க்ஸ் சார். மதன் ப்ரோ, மதன் ப்ரோ ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவருக்கு கிரிக்கெட் ரொம்ப தெரியும். ஸோ அதனால் நான் என்ன எடுத்திருக்கேன்றதையும் அவருக்கு தெரியும். ஸோ கிரிக்கெட்டில் இருக்கிற நேரத்தில் நான் வந்து ஏதாவது வேணான்னு சொன்னால் கூட இல்லை ப்ரோ இது நல்லா இருக்கும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஷூட்டு போகும்போது ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது. ரொம்ப நாங்கள் ஒரு மாதிரி எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒன்று எடுக்கிறது சரியாக தப்பான்னு பார்க்கறது கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தப்போ அவர்கிட்டருந்து ஒரு ஃபோன் கால் வரும், ப்ரோ நல்லா போயிட்டு இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு நான் ஒரு நாள் என்னன்னு இருக்கிறது வேறு ஏதாவது சொல்லுங்க சூப்பராக இருந்தால் சூப்பராக இருந்து மட்டும் தான் ப்ரோ சொல்ல தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் அது எனக்கு அந்த வேர்டு ஏன்னா என்ன நடக்குது நான் எடுக்கிறது ஒர்க் ஆகுதா ட்ராமா ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு அவ்வளோ டவுட்லேயே இருக்கும்பொழுது அவர் மட்டும்தான் சொல்லிட்டே இருப்பாரு இவ்வளோ சூப்பராக வந்துருக்கு சூப்பராக வந்துருக்கு சூப்பராக வந்துருக்குன்னு. அந்த சூப்பராக வந்துருக்குன்னு ரிலீஸ்க்கு அப்புறம் வரைக்குமே இப்போ எல்லா இதுவும் சொல்லிங்க சூப்பராக வந்துருக்குன்னு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த வேர்டுக்கு. உங்கள் ஒர்க்கை விட உங்கள் வேர்டு தான் எனக்கு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மோகன் ராஜா. உங்களுக்கு உங்களுக்கே வந்துச்சு இதை போட போகிறாங்க ஃபஸ்ட்டு. மோகன் ராஜா கனாவில் இருந்து எனக்கு பழக்கம். கனாவில் எப்படின்னா நான் ஒரு 4 பாட்டு சினிமாவுக்கு வராது முடி ஒரு 5-6 பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரிலேட்டர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கனாவில் உட்காந்துருக்கும் போது இவர் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி பாட்டு எழுதி கொடுங்கன்னா அந்த பாட்டு எழுதுனதே நான் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு திடீரில் வந்து மாட்டினார் என்கிட்ட. ரொம்ப நன்றிங்க சில்லாஞ்சேரியாக்கு. அதை வந்து ரொம்ப முக்கியம் ஆசை வரது வந்து எனக்கு ரொம்ப 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 நன்றி. உங்கள் ஒர்க் இன்னும் பயங்கரமாக பேசப்படும். டிஎஸ்கே டிஎஸ்கேக்கு நான் நன்றி தான் சொல்ல முடியாது. எனக்கு டார்ச்சர் பண்ணி உள்ள வந்தார். எனக்கு வர காசு வந்துருக்கேன் எண்ணம்லாம் கிடையாது. ஆனால் இல்லை நான் பண்ணியா யாரும் எங்கிட்ட வரது எதுக்கு இவ்வளோ ஆசைப்படுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஆனால் சண்டை போட்டு உள்ளே வந்து முதல் 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் எதுக்குமே இது பண்ணிக்காம ஒரு எப்படி சொல்றது ரெடியாக இருந்தால் என்னெல்லாம் பண்ணுறோம் ப்ரோ எனக்கு ஒரு பிரேக் வேணும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க என்னை மாற்றி விடுங்கிற மாதிரி அதுக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்தார். கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும் இப்படியே இருங்க. உங்களுக்கு எல்லாமே இருக்கு, உங்களால் உங்களால் என்ன கேரக்டரும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நினச்சது எல்லாம் இதுக்கப்புறம் நடக்கும். இந்த படத்தில் நிறைய பேர் நிறைய ஆசைகளோடு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் அடுத்த இந்த கட்டத்துக்கு போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி. கடைசியாக லக்ஷ்மண் சார், நான் வேறு ஒரு கதை சொல்லலாம் வந்தேன். ஆனால் லக்ஷ்மண் சார் தான் என்ன சேனல்னு சுற்றி கேட்டார். நான் பவுண்டரோட வேறு போயிருந்தேன், நல்லா தைரியமா பவுண்டரி என்ன பண்ணிடுவாங்க நம்மளே அப்போ சொல்லிட்டு போய் பவுண்டரை நீட்டினேன். கதையெல்லாம் பவுண்டரை பார்த்தாரு என்னை பார்த்து என்ன சேனல் பா அப்படின்னாரு. இந்த மாதிரி ராம்காம் சார் காலேஜ் தானே வேணாம்ப்பா அப்படின்றாரு. என்ன சார் கதை சொல்கிறேன் இல்லைப்பா வேணாம்ப்பா ராம்காம் வேணாம்ப்பா. என்னை ஸ்டாலின் அனுப்புனர் வந்து அருண் ராஜா சார், அவர் தான் வந்து போடா அப்படின்னு சொல்லி சில உங்க பேரை சொல்லியிருக்கேன் கதை சொல்கிறா அப்படின்னு சொன்னாங்க.
நான் போய் உட்காந்தோன்னே இல்லைப்பா வேண்டாம், அருண்ராஜா சொன்னது வந்து உங்ககிட்ட மனசார்ந்த கதை ஏதாவது இருக்குன்னு சொன்னாரு, எனக்கு வாழ்க்கையோட ஏதாவது கதை இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் தான் சொன்னேன். இப்போ நான் பேசிக்கிற நேரத்தை விட கம்மியான கதை சொன்னேன் அவருக்கு. அவர் சரிப்பா நான் ஒரு 3 டேஸில் கூப்பிட்றாங்கன்னே நான் 2.5 மணி நேரம் கதை சொல்லி கட்டி பிடிச்சி நான் அனுப்புறவங்களே இந்த கூப்பிட்டது கிடையாது, சரி இது எங்கே நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் 3வது நாள் கூப்பிட்டு திடீர்னு அவங்க தங்கச்சிக்கு பூஜை போடுறாங்க, அன்னைக்கு எண்ணியும் வர சொல்லியிருந்தாங்க, சரி எதுவும் வர சொல்கிறாங்க போல டெவலப் பண்ணியா 3 நாள் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போனால் மாலையை போட்டு சைன் பண்ண வச்சு நீ தான் படம் பண்ணுற அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இருக்குது 2.5 வருஷமாக பவுண்டரோட நான் சுற்றிட்டு இருக்கிறேன், அந்த கதை நடக்கவே இல்லை, 20 நிமிஷம் ஜஸ்ட் 20 நிமிஷத்துக்கு கம்மியாக ஒரு கதை சொல்கிறேன், 2 கேரக்டர் தான் சொன்னேன், பூமாலன்னு ஒரு கேரக்டர், கெத்துன்னு ஒரு கேரக்டர், அன்புன்னு ஒரு கேரக்டர், 2 பேருக்கும் சண்டை, 2 பேரும் கிரிக்கெட் விளாடுறாங்க, ஆனால் 2 பேரும் மாமா மருமகன் சார், இவ்வளோ தான் நான் சொன்னேன். இதை யாராவது வந்துட்டீங்களா ப்ரொடியூஸ் பண்ணீங்களா பண்ணாரு ஹாப்பி இருப்பார் நினைக்கிறேன் சார். இப்போது ஸோ இந்த படம் என்னுடைய ஃபஸ்ட் படமானதுக்கு ரீசன் வந்து லக்ஷ்மன் சார், அதுக்கு நான் எப்பயுமே கிராட்டிடியூடாக இருப்பேன், ரொம்ப நன்றி சார் இந்த படத்தை என்னுடைய டெபுட்டாக மாற்றினதுக்கு. மீ ஆ ஷான் எங்கேயும் வரமாட்டா மறந்து போயிடுவார் ஷான். ஷான் வந்து எப்படின்னா நான் எப்படி அமைதி விடுறோம்னா அதை அதுக்கு ஆப்போசிட் பேசிட்டே இருப்பார், எனக்கு பேசிட்டே பேசிட்டே இருப்பார், பாட்டெல்லாம் போட போயிடும், 5 நிமிஷத்தில் பாட்டு போகிற வேலைலாம் முடிஞ்சிடும், அந்த பாட்டை போட்டு முடிச்சுட்டு சினிமாவில் என்ன நடக்குதுன்னு பேசுவோம் லன்ச் ஆரம்பித்து டின்னர் வரைக்கும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே தரேன் பாட்டு நாளைக்கு வந்துருவாரு. மொத்தமாக எனக்கு 3 2 பாட்டும் சேர்த்து மொத்தமாக 3 டியூன் தான் கொடுத்தாரு, அதை 2 டியூன் எனக்கு ஓகே வச்சு ஷானை நம்பி நம்ம சில நேரத்தில் விட்டுடலாம். நான் மற்றவங்க கூட ஏதாவது நான் போய் போய் ஏதாவது நோண்டுவேன், ஷானுக்கிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன், ஏன்னா ஷான் வந்து அவ்வளோ இதாக இந்த பக்கம் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டம் வேறு நீங்கள் பிஜிஎம் பண்ணுறது, ஏன்னா ஒரு அந்த கிரிக்கெட்டில் வெளியில் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க, உள்ள 2 பேரும் இன்டென்ஸாக இருப்பாங்க, அதுபோக கமெண்ட்ரி வரும், சவுண்டுக்கு வேறு வேலை இருக்குது, இதுக்கு நடுவில் மியூசிக் வரணும், இத்தினோடு கேப்பில் ஒரு எமோஷனை கன்வே பண்ணணும். ஸோ அவ்வளோ ஒரு 6 மேட்ச் இருக்குது, அந்த 6 மேட்ச்சுக்கு அவ்வளோ ஒர்க் இருக்குது, ஆனால் ஷானுக்கு நான் அந்த அவ்வளோ ஒன் மோர் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப கேட்போம் இதில் இன்னும் பெட்டராக வேணும் ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஷான் வந்து எனக்கு அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு. ஷான் ரோட்டனுக்கு இது கண்டி என்னென்னா நான் எடுத்த படத்தை விட இந்த படத்தை இன்னும் பெருசாக காமிச்சுக்கிட்ட ஷானுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ ஷான் ரொம்ப நன்றி, நீங்கள் பிஸியாக நீங்கள் வரல, நீங்கள் ஆனால் உங்கள் ஒர்க்கு இந்த படத்துக்கு அப்புறம் இன்னமும் பேசப்படும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன், ரொம்ப நன்றி வந்திருக்கேன் எல்லாருக்கும். மீண்டும் சொல்கிறேன் இந்த படம் நான் சொன்னேன் இந்த படம் ஹிட் ஆகுதுன்னு நம்பினேன், ஆனால் இவ்வளோ அளவு கிரிட்டிக்கலாகவும் சரி இதாவது இவ்வளோ எனக்கு இவ்வளோ பேர் கிடைக்கும் இவ்வளோ இது நான் நிஜமாக நினச்சி பார்க்கல. நான் நீ ஹரிஷ் போட்டோட சொன்னேன் ப்ரோ நம்ம 2 பேரும் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு வேறு யாராவது ஆகி இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துருந்தோம், நிஜமாகவே இந்த படம் இப்படி இருக்கான்னு நம்ம ஒரு செக் பண்ணியிருந்தோம், இவ்வளோ வரது எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னன்னா இது நம்ம தான் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப சரியலாக இருக்குது அப்படின்னு ஐயோ கவனம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. ஸோ ஹரிஷ் ப்ரோ இன்னும் சொன்னால் ஷூட்டிங்கை விட ஷூட்டிங்க்கு அப்புறமும் சரி அந்த எனக்கு எப்போ போனாலும் சப்போர்ட்டாக இப்போ வந்து ஒரு பிரதர் மாதிரி ஒரு கட்டத்தில் நான் வந்து ஹரிஷ் ப்ரோலாம் வந்து ஹரிஷ்லேயே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த இதுலேயும் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு, ரொம்ப நன்றி. மீண்டும் பத்திரிகை ஊடகம் சோஷியல் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் படம் டேரக்டருக்கு என்ன எல்லா படத்துக்குமே நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுவும் சரி அதுதான் வேடாக மோசமாக மாறும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நன்றி. ஜாலியாக விட்டுட்டேன்னா என் வயசுக்கு நன்றி. நான் படம் எடுத்ததுக்கு இப்போ இந்த படம் எடுத்ததுக்கு இவங்க எல்லாருக்கும் நன்றி சொன்னேன், நான் சினிமாவில் இருக்கிறதுக்கு ரீசன் நான் ஓடி போகாமல் சினிமாவில் இருக்கிறதுக்கு ரீசன் என் ஒய்ஃபும் என் தம்பியும், ஸோ அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. என் தம்பிக்காரர் தான் நான் அன்பன் சொல்லிட்டு அறிவுறவு வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, உங்கள் இப்படி ஒரு வெற்றி படத்தை கொடுத்த உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அடுத்து படத்தின் நாயகன் அன்பு ஹரிஷ் கல்யாண் அவர்கள் வந்து நம்ம பல படம் இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு ஹீரோக்கு கிடைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது, அப்படி கிடைச்சிச்சுன்னா அது சூப்பரான விஷயம், அவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் அர்த்தம். ஆனால் அது வந்து சிட்டிக்கு ரூரலுக்கு அப்படின்னு சொல்லி 2 விதமாக நம்ம படங்களை பார்க்குறோம். ஸோ இது எப்படி அப்படின்ற ஒரு சண்டை வரும்போது, ஸோ ஃபஸ்ட்டு சிட்டியில் வந்து நம்மளுடைய யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட் மூலமாக தன்னை வந்து நிரூபணியே தன்னோட ஓன் கிரவுண்டில் நான் யாருன்னு நிரூபிச்சுட்டு இப்போ வெளியூர் கிரவுண்டுக்கு போய் நான் யார் அப்படின்றத வந்து நிரூபிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் சிட்டி ரூரல் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் காலத்தையும் படம் பண்ணி நம்ம பயங்கரமாக என்டர்டைன் பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு அந்த சந்தோஷம் அப்படின்றது படம் பார்த்த எல்லாருமே இருக்கு. ஸோ யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட் அன்பு என்ற ஹரிஷ் கல்யாண் அவர்களை அன்புடன் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம்.
த்ரெஷ்ஹோல்டுக்கு எல்லாரும் மீட் பண்ண முடியல. சபரிமலைக்கு போயிருக்கேன், மலைக்கு போயிட்டு கீழே இறங்கணும்னே டேரக்டர் ஃபோன் அடிச்சு கேட்டேன். ஒரு டிக் அடிச்சுட்டு அவரு நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூ, நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் எங்கள் படத்துக்கு. யூஸ்வலாக எல்லா படத்துக்கும் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும், ரிலீஸ்க்கு அப்புறம் தேங்க்ஸ் மீட் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் வைக்கல, ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த தேங்க்ஸ் மீட் வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடர். இந்த விஷயம் நடக்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தியேட்டரிக்கல் சக்ஸஸ் ஒரு பெரிய பிளாக் பஸ்ட் இருக்கு. ஸோ அதை கொடுத்துருக்கிற மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு படம் ஜெயிக்கிறது நல்லா கலெக்ட் பண்ணுன்றதை தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, தியேட்டருக்கு போய் நாங்கள் தியேட்டர் விசிட் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் வந்து மைக்கில் நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், நாங்கள் நீங்கள்லாம் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கு ஒருத்தர் எழுந்து சொன்னார், நாங்கள் உங்களோட டபுள் மடங்கு ஹாப்பியாக இருக்கோம் அந்த படம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ் தான் நான் ரியல் சக்ஸஸாக நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஐ திங்க் அந்த ஸ்கிரிப்ட் அந்த வேலையை செஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக டேரக்டர் உங்கள் தம்பி பேர் அன்பு சொல்லுங்க இல்லையா, ஸோ நானும் பிரதர் தான், பிரதர் மாதிரியெல்லாம் இல்லை பிரதர் தான். ஸோ என்னுடைய பிரதர் தமிழ் அவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அது ரைட்டிங் அவர் எல்லாருமே அவர் ரைட்டிங்கை பாராட்டி நிறைய எழுதியிருந்தீங்க, 4 ஸ்டார் 5 ஸ்டார்லாம் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர். ஸோ அது வந்து அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால தான் எங்களால் அதை பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அது ஸ்க்ரீன்லேயும் அது அப்படியே அழகாக டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. இன்றைக்கி படத்தை வந்து ஆனால் அவர் சொன்ன மாதிரி ஹிட் ஆகும், நல்ல படம் எடுத்துருக்கோன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு கான்ஃபிடென்ஸும் இருக்குது. ஆனால் இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ ஐ திங்க் அந்த கிரெடிட் வந்து எங்களுடைய கேப்டன் தமிழுக்கு தான் போய் சேரணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் வந்தது வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு கதை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம். எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், அது நம்ம ரூரல் பேஸ்டு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாளாக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்து. ஸோ ரெண்டுமே கிடச்சது வந்து ஒரு பெரிய ஜாக்பாட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார், அண்ட் மற்ற இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரொம்ப டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அவர் டேரக்டர் வந்து கேப்டன் அவருடைய விஜயகாந்த் சாருடைய வெறித்தனமாக ரசிக்கன் எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். பட் அந்த அவர் ஸ்கிரிப்டே படிக்கும்போது, அந்த ஸ்கிரிப்ட் புக் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அது தியேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உண்மையாகவே கேப்டன் சாருடைய பிளெஸிங் எவ்வளோ எங்களுக்கு இருக்குது அப்படின்றது வந்து மக்களுடைய செலிப்ரேஷனில் எங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த நேரத்தில் உண்மையாகவே என்ன சொல்கிறது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கோம். இன்ஃபேக்ட் அவங்க கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவருடைய உருவ சிலைக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு தான் வந்தோம். ஸோ ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது, அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க, அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நிறைய இருக்குது, கொஞ்சம் அப்படியே ஜம்புலாக இருக்குங்க. ஸோ எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், எதையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத, எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாது அப்படின்னு. பட் இந்த விஷயம் இங்கே நான் அப்படியே ரொம்ப கொத்தி ப்ரெஷர் பண்ணி வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த மொமெண்ட்டை. ஸோ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை கொண்டாடி அதுக்கு ஒரு அழகான ரிவ்யூஸ் கொடுத்து அது மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்து எங்களை ரசிக்க வச்சு அழகு பார்த்து எங்களுடைய ப்ரெஸ்ஸு மீடியா அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரிவ்யூவர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கும் எங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே மக்கள் ஆடியன்ஸ் நீங்கள் வந்து இதை இவ்வளோ கொண்டாடி இவ்வளோ செலிப்ரேட் பண்ணி எதிர்பார்க்கல. உண்மையாகவே நாங்கள் எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் இந்த அன்புடைய அன்பு மட்டுமே வணக்கம். ஏன்னா அவங்களும் ஹீரோவா, அதாவது வயசை ஏற்றி நடித்து அதை இன்னைக்கு வந்து பொட்டு வச்ச தங்க படம் பாட்டு வந்து விஜயகாந்த் சாருக்கு அப்புறமா இவரையும் ஞாபகம் வச்சுருவாங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அவருடைய சீன்ஸ், அவருடைய என்ட்ரி, அந்த கிரிக்கெட் அவர் அந்த பேட்டிங் பண்ணுற அந்த சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ தினேஷனா தேங்க்யூ ஸோ மச், உங்க கூட ஒர்க் பண்ணது ஒரு மை ப்ளெஷர். தேங்க்யூ.
பண்ணிட்டு இருக்கோம்.